அண்ட் வெல்கம் டு அவர் ஆடலாம் ஐபிஎல் ஷோ. இன்னைக்கு நாம ஐபிஎல் நடந்த 15th மேட்சோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் பெங்களூர்ல இருக்க சின்னசாமி ஸ்டேடியம்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் நடந்தது. இதுல டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்டோட கேப்டன் கே எல் ராகுல் பவுலிங்க செலக்ட் பண்ணியிருந்தாரு. RCB சார்பா களமிறங்கினாங்க விராட் கோலியும் டுப்ளிஸும். இவங்களுடைய ஓப்பனிங் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா பிகினிங்ல கொஞ்சம் இவங்க நிதானமாவே ஆடினாங்க. செகண்ட் ஓவர்ல இருந்து ரொம்பவே சூப்பரா அடிச்சு ஆடினாங்க. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம கே எல் ராகுல் கொஞ்சம் கதி கலங்கி போனாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இவங்களை எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதுவும் முக்கியமா விராட் கோலியுடைய அந்த ருத்ர தாண்டவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால பவர் பிளே முடிவுல RCB எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்காம 56 ரன் எடுத்திருந்தாங்க. பவர் பிளேவுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கிடைச்ச பால்ல பவுண்டரியில அடிச்சிருந்தாங்க. RCB அவங்களுடைய 96th ரன்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டை கொடுத்தாங்க. விராட் கோலி 44 பால்ல 61 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அடுத்ததா டூப்ளிசி கூட மேக்ஸ்வெல் களமிறங்கினாரு. ரெண்டு பேருடைய காம்போவும் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். லக்னோ சூப்பர் ஜெயின் போட்ட எல்லா பால்லையுமே பயங்கரமா ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் டூப்ளிசி ரொம்பவே அதிரடியா ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு. நிறைய பவுண்டரி சிக்ஸர்னு விளாசினாரு. இன்னொரு பக்கம் மேக்ஸ்வெல் சிக்ஸர் மலையை பொழிஞ்சிட்டு இருந்தாரு. ரெண்டு பேருமே ஆஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் எடுக்க முடியாம லக்னோ சூப்பர் ஜெயின் ரொம்பவே தடுமாறினாங்க. RCB டீம் 200 ரன் இருந்தப்போ 20th ஓவர்ல மேக்ஸ்வெல் அவுட் ஆனாரு. இவர் மார்க்குட் போட்ட பால்ல அவுட் ஆனாரு. மேக்ஸ்வெல் 29 பால்ல 59 ரன் எடுத்திருந்தாரு. இதுல 6 சிக்ஸரும் 3 பவுண்டரியும் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா தினேஷ் கார்த்திக் களமிறங்கினாரு. ஃபர்ஸ்ட் ரன் அடிச்சப்போ RCBயோட ஆட்டம் முடிவுக்கு வந்தது. RCB 20th ஓவர்ல 2 விக்கெட்டுக்கு 212 ரன் எடுத்திருந்தாங்க. இதுல டூப்ளிசி ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவுட் ஆகாம 46 பால்ல 79 ரன் எடுத்திருந்தாரு. இதுல 5 பவுண்டரி 5 சிக்ஸரும் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா 213 ரன் எடுத்தா வின்ன்ற மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின் களமிறங்கினாங்க. லக்னோ டீமுடைய ஓபனிங் பேட்ஸ்மனா மேயர்ஸும் ராகுலும் களமிறங்கினாங்க. இதுல மேயர்ஸ் டக் அவுட் ஆனது எல்லாரையும் பயங்கரமா அதிர்ச்சி ஆக்குனுச்சுனே சொல்லலாம். இவரை சிராஜ் போல்டாக்கி அசத்தினாரு. அடுத்ததா களமிறங்கின தீபக் கூட 9 ரன்னும் குருணல் பாண்டியா எந்த ஒரு ரன்னும் எடுக்காம அடுத்தடுத்த பால்ல அவுட் ஆனாங்க. ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் பர்னல் வீழ்த்தினாரு. இதனால லக்னோ டீம் 3 விக்கெட்டுக்கு 23 ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆடிட்டு வந்த ராகுல் ரொம்பவே நிதானமா ஆடிட்டு வந்தாருனே சொல்லலாம். அடுத்ததா களமிறங்கின ஸ்டாய்னிஷ் ரொம்பவே அதிரடியா ஆடிட்டு வந்தாரு. சிக்ஸர் பவுண்டரின்னு பயங்கரமா விளாசிட்டு வந்தாரு. சோ இதனால லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ரன் ரேட் வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பரா ஆஃப் செஞ்சுரி அடிச்ச ஸ்டாய்னிஷ் 65 ரன் இருக்கிறப்போ அவுட் ஆனாரு. 30 பால் ஆடின ஸ்டாய்னிஷ் கரண் சர்மா பால்ல கேட்ச் அவுட் ஆனாரு. ஸ்டாய்னிஷ் 5 சிக்ஸர் 6 பவுண்டரி அடிச்சிருந்தாரு. அடுத்ததான் நிக்கோலஸ் பூரன் களமிறங்கின கொஞ்ச நேரத்திலேயே ராகுல் 18 ரன்ல அவுட் ஆனாரு. இதனால லக்னோ டீம் 105 ரன்னுக்கு 5 விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா ஆயுஷ் பதோனி களமிறங்கி கம்பெனி கொடுக்க பூரன் சிக்ஸர் மலையை பொழிஞ்சாரு. இதனால லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ரன் ரேட் சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்பவே சூப்பரா ஆஃப் செஞ்சுரி கொடுத்த பூரன் லக்னோ டீம் 189 ரன் இருக்கிறப்போ அவுட் ஆனாரு. பூரன் 19 பால்ல 62 ரன் எடுத்திருந்தாரு. பூரன் விக்கெட்ட சிராஜ் எடுத்திருந்தாரு. அடுத்ததா உனக்கட் களமிறங்கினாரு. கடைசி 2 ஓவர்ல 15 ரன் தேவைப்பட்டது. பவுண்டரி அடிச்ச படோனி அடுத்த பந்துல அவுட் ஆனாரு. இவர் 30 ரன் இருக்கிறப்போ ஹிட் விக்கெட்ல வெளியே போனாரு. 19th ஓவர்ல 10 ரன் கிடைக்க கடைசி ஓவர்ல வெற்றிக்கு 5 ரன் தேவைப்பட்டது. கடைசி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல 1 ரன் கிடைச்சது. அடுத்த பால்ல மார்க்குட் அவுட் ஆனாரு. அடுத்ததா களமிறங்கின பிஷ்ணாய் ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன்னும் அடுத்த பால்ல 1 ரன்னும் எடுத்தாரு. இதனால ஸ்கோர் ஈக்குவல் ஆனது. 5th பால்ல உனத்கட் அவுட் ஆனாரு. மேட்சோட கடைசியில ஒரு பாலுக்கு 1 ரன் தேவைப்பட்டது. அவிஷ்கான் லெக் பை மூலம் இந்த 1 ரன்னை எடுத்தாரு. சோ இதனால லக்னோ சூப்பர் ஜெயின் த்ரில்லர் வெற்றி கொடுத்தாங்க இந்த மேட்ச்ல. RCB டீமுக்காக சிராஜும் பர்னலும் ஒவ்வொருத்தருக்கும் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. IPL நடக்கிற எல்லா மேட்சோட அப்டேட்ஸ் நீங்க ஓவருக்கு ஓவர் தெரிஞ்சுக்கணும்னா VNews 27 யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஆடலாம் IPL பாருங்க, மறக்காம அப்டேட் கேளுங்க.